இந்த ரெசார்ட் உனக்கு சொந்தமானதே கிடையாது. இந்த ரெசார்ட்ட விட்டு நீ வெளிய போணும். முதல்ல வாசு ப்ரோ, காட்டுப்பகுதியில் கட்டப்பட்டிருக்க ஒரு ரெசார்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக கைவிடப்பட்டு ஒரு அபாண்டன்ட் பில்டிங்காக அந்த இடத்துல இருக்குது. அந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா எதனால் அபாண்டட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக திருமணம் ஆன தம்பதிகள் அந்த ரெசார்ட்டுக்கு தங்குறதுக்கு வராங்க. அவங்க ரிசார்ட்டில் தங்கின ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாகி அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியை அடிச்சிடறாங்க. அடித்ததில் தெரியாதனவங்க அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. இறந்து போன அவங்க மனைவியோட டெட் பாடியை அந்த ரெசார்ட்லேயே விட்டுட்டு அவர் மட்டும் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாராம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளே அந்த இடம் சகஜமானதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு தங்க வரவங்க அந்த ரிசார்ட்டில் தங்கும்பொழுது அந்த இடத்துல நிறைய அழுகுறல்கள், நிறைய அமானுஷமான சவுண்டு கேட்கறதாவோ நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துல தங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே அந்த இடத்துக்கு தங்கிறதுக்கு போக மாட்டாங்களாம். அதனால் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த இடம் அபாண்டண்டாகவே இருக்குது. இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுட்டு வாசு ப்ரோ அவர் டீமை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனல் யாரும் புதுசாக போயிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ரிசார்ட்டை பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வாசு, அப்புறம் வெங்கட், அப்புறம் ஷார்க் சாமி ப்ரோ அவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை காத்துட்டு இருந்துச்சு. அந்த ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத தன்னைத்தானே ஆடுறதை பார்த்து எல்லாருமே பயந்து போகிறாங்க. வாசு ப்ரோ, ஷார்க் சாமியும் வெங்கட் ப்ரோவையும் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லிட்டு வாசு ப்ரோ வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலில் கேமரா வைக்கும் போது உள்ளே ஏதோ பிளாக் ஷேடோ நவுந்து போகிறத நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. வெங்கட்டும் ஷார்க் சாமி ப்ரோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அமானுசியமா யாரோ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுற மாதிரியான சவுண்டு கேட்குது. உடனே வாசு ப்ரோ வெளியே தனியாக இருந்தார், அவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேகமாக போய் பார்க்க, ரெண்டு பேரும் வாசு ப்ரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வெளியே வந்து பார்க்குறாங்க. இவங்க வெளியே பார்க்கும்போது வாசு ப்ரோ அந்த இடத்துல இல்லை. கொஞ்ச நேரத்தில் வாசு ப்ரோவே வெளியிருந்து உள்ளே வந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கேட்ட அந்த அழுகுற சவுண்டு மறுபடியும் அந்த இடத்துல அமானுஷமான முறையில் அந்த அழுகுற சவுண்டு மறுபடியும் கேட்குது. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது வெங்கட் ப்ரோக்கு ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல வெங்கட் ப்ரோக்கு முன்னாடி இருந்த கதவு அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிக்கிறது பார்த்து வெங்கட் ப்ரோ ரொம்ப பயந்து போகிறாரு. அப்புறம் ஷார்க் சாமி ப்ரோ வெங்கட் ப்ரோ சொல்கிற மாதிரியே இந்த இடத்துல நல்லாவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஆவியை வர வைக்கிறதுக்காக இவங்க சில விஷயத்த பண்றாங்க. லைட்டை வச்சிருந்த ஆவி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட்டை வெடிச்சு ஆஃப் பண்ணிட்டு அவங்க கையில மூணு பேரும் கேண்டில் வச்சு அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ரெசார்ட் உனக்கு சொந்தமானதே கிடையாது. இந்த ரெசார்ட்ட விட்டு நீ வெளியே போகணும். முதல்ல வாசு ப்ரோ அந்த இடத்துல ஒரு தைரியமான விஷயத்தை பண்ணுறாரு. ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி கேண்டிலை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஆத்மாக்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி கேள்வியில் கேட்கவும் அங்கே இருக்க ஆத்மா பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடோ அந்த பக்கம் மூவ் ஆகி போகிறத வாசு ப்ரோ நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காரு. நீ பழி வாங்கணுமா? உன்னை கொண்டவனையும் இல்லை உன்னை கொண்டவங்களோட குடும்பத்தையும் நீ பழி வாங்கலாம். உனக்கு சொந்தமே இல்லாத ஒரு ரெசார்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. உடனே இப்பவே இந்த ரெசார்ட்டை விட்டு நீ கிளம்பு. சின்னடா சின்னடா
கட்டத்துக்கு மேலே வாசு ப்ரோ அந்த இடத்துல ரொம்பவே கோபமாயிடுறாரு. அந்த ஆத்மாக்களை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ரொம்ப கோபமாகி சில வார்த்தைகளை சொல்லவும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடோ அந்த கண்ணாடியில் மறுபடி மறுபடி வந்து தெரியறத நல்லாவே கேப்சர் பண்ணிடுறாங்க. நம்மளாலையும் நல்லாவே பார்க்க முடியுது. ஆனால் அந்த இடத்துல பிளாக் ஷேடோ வர்றது வெங்கட் ப்ரோக்கும் ஷார்க் சாமி ப்ரோக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவங்க அந்த மிரரை பார்க்கவே இல்லை. நல்லாவே கேப்சர் பண்ணிருப்பாரு. ஏன்னா எந்த இடமே தெரியாத ஒரு பில்டிங்க்கு போய் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த மாதிரியான உருவத்தை கேப்சர் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. எக்ஸ்ப்ளோர் பண்ண போன இடத்துல வெங்கட் ப்ரோவும் ஷார்க் சாங்கிரோவும் என்னதான் பயந்துட்டு இருந்தாலும் வாசுங்களை பார்த்தீங்கன்னா அவர் பயப்படாமல் அந்த இடத்துல இருக்க மர்மமான உருவங்களை நல்லாவே கேப்சர் பண்ணிடுறாரு. இந்த வீடியோவை எத்தனை பேர் வாசு ப்ரோட ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க வாசு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரிசார்ட்டில் இவங்க நினச்சதை விட அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமாக அடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யாரோ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா வாசு ப்ரோவும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்துல ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கதவு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு போகிறத நல்லாவே கேப்சர் பண்ணிடுறாங்க. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா? இந்த ரெசார்ட்டில் நீ இருக்கணும்னா எங்கள் முன்னாடி வரணும், அப்படி இல்லைனா இந்த ரெசார்ட்டை விட்டு இப்படியே நீ வெளியே போயிடலாம். வாசு ப்ரோ அந்த இடத்துல ரொம்ப தைரியமா அந்த இடத்துல ஓஜா ப்ரோட வச்சு அங்கே இருக்க ஆவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அந்த ஓஜா ப்ரோட வெங்கட் ப்ரோவையும் சார்ச்சாம் ப்ரோவையும் அந்த ஓஜா ப்ரோ மேல கை வைக்க சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஆக்ரோஷமா அந்த ஆவிங்களை தூண்டுற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு. எங்க முன்னாடி வந்து நிக்கணும், அப்படி நிக்கணும்னு எங்க முன்னாடி வந்து நிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கிளம்பு. வாசு ப்ரோ அந்த இடத்துல ஓஜா போட வச்சு ரொம்ப நேரம் ஆனவுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தமுமோ எந்த ஒரு உருவமே கேப்சர் பண்ணல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி இந்த கதவு கிட்ட ஏதோ ஒரு கருப்பான உருவம் எட்டி பார்த்துட்டு போகிறதையும் அதுக்கப்புறமா மறுபடியும் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கருப்பான உருவம் வெளியே வந்துட்டு போகிறதையும் நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்து ஷார்க் சாம்ப்ரோவும் வெங்கட் ப்ரோவும் மறந்து போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து வாசு ப்ரோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியே ஓடிடுறாங்க. வாசு ப்ரோ அந்த இடத்துல ரொம்ப தைரியமாக வெங்கட் ப்ரோவையும் ஷார்க் சாம் ப்ரோவையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த உருவின இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த உருவின இடத்துல வேற எந்த ஒரு உருவத்தையும் கேப்சர் பண்ண முடியல. கேட்டதுக்காக நம்மளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணா கிளம்பலாம். இதோட அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கிறேன். நம்ம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு பயங்கரமான விதத்தை சந்திக்கலாம். பாய் பாய்.